Greetings to you all. Welcome to class 7, unit 2, prose, The Wind on the Haunted Hill, part 3. Now the little girl is in the haunted house, fully drenched, vettagi bayindu bayindu nikkira, didirnu oru sound kekkudhu. அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? தலையெல்லாம் நனைஞ்சிருச்சு, பிளாக் கலர் எல்லாம் நனைஞ்சிருச்சு, தண்ணியாக கொட்டுது. டு ஃபார்ம் எ படல் அட் ஹர் ஃபீட், காலுக்கு கீழே அப்படி ஒரு படல், ஒரு தண்ணி குளமே மாறிடுச்சு அவளோட தண்ணி. ஷி ஸ்டாம்ப்ட் ஹர் ஃபீட் டு கீப் ஹர் வார்ம், அவளையே தன்னைத்தானே சூடுபடுத்துகிற, குளிரில் கால் அடிச்சிருது, கை வச்சு தொட்டு அப்படியே சூடு பண்ணுற. ஷி தாட் ஷி ஹர்ட் அ ஃபெயிண்ட் க்ரை. Was it the cat again? Or an owl? In the time, there was a sound, a faint cry, a small sound. But the sound of the storm bolted out all the sounds. And a storm, the puyal, kaattu, malai, and the sound is over. Okay? There was a sound, and the sound of the storm was so powerful. There had been no time to think of ghost. இப்போ பேயை பற்றியோ பிசாசை பற்றியோ திங்க் பண்ண டைம் இல்லை. பட் நவ் தட் ஷி வாஸ் இன் ஒன் பிளேஸ் விதவுட் எனி பிளான்ஸ் ஆஃப் வெஞ்சரிங் அவுட் அகேன், இப்போ சேஃபாக ஒரு இடத்துல இருக்கிறா, ஷி இஸ் நாட் ரெடி டு கோ டு எனி அதர் பிளேஸ், இன்னொரு இடத்துக்கு போக விருப்பம் இல்லை, ஏன்னா திரும்ப போனால் வர முடியாது. ஷி ரிமெம்பர்ட் கிராண்ட் ஃபாதர் ஸ்டோரி அபவுட் த லைட்னிங் பிளாஸ்டட் ரூயின்ஸ். She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. இதுக்கு முன்னாடி தாத்தா சொன்ன கதை ஞாபகம் வருது. இந்த வீட்டில் ஒரு லைட்னிங்கால 2 children இறந்துட்டாங்கன்னு ஞாபகம் இருக்குதா? So she is thinking, oh my god, என்னையும் கொண்டுடக்கூடாதே, லைட்னிங் வருது, காற்று மழை புயல், so I should not be died, so I should be safe. So she is praying God. Thunder boomed over the hills. And the lightning came quicker now. Only a few seconds between each burst of lightning. So lightning, minnal, adikadi varudhu. Munnadiyadhu eppayaachum oru lightning. Ippo very few seconds la, pattu pattana lightning. Lightning vandha thunder varum, thunder vandha lightning varum, maatti maatti varudhu. Then there was a bigger flash than most. And for a second or two, the entire ruin was lit up. ஸோ பட்டுன என்டையர் ரூயின் வாஸ் ஸோ பிரைட், அவ்வளோ பெரிய ஒரு லைட் வந்துருச்சு. எ ஸ்ட்ரீக் ஆஃப் ப்ளூ சிசில்ட், ஸ்ட்ரீக்னுக்கு லைனா சிசில்ட் நக்க ஹிஸ்ஸிங் லைக் சம் சம்திங் ஹாட் ஆன் ஃப்ரைங் பேன். ஓகே சிசில்ட் அல்ல, ஒரே சிசில் ஒரு சவுண்டு அலாங் த ஃப்ளோர் ஆஃப் த பில்டிங் இன் அட் ஒன் எண்ட் அண்ட் அவுட் அட் தி அதர், ஒரு சவுண்டு. உஷா வாஸ் ஸ்டேரிங் ஸ்ட்ரைட் அஹெட், ஏ என்னடா இது, வேறு மாதிரி சவுண்டெலாம் வருதேன்னு ஒரு லுக். ஆன் த ஆப்போசிட் வால் வாஸ் லிட் அப், மின்னலில் பக்கத்தில் எல்லாம் பயங்கரமான லைட் வருது. ஷீ சா க்ரௌச்சிங் இன் த டிஸ்யூஸ்டு ஃபயர் பிளேஸ், யூஸ் பண்ணாத ஒரு ஃபயர் பிளேஸ், டூ ஸ்மால் ஃபிகர்ஸ், குட்டியாக ரெண்டு பேரை பார்த்துட்டா. தே குட் ஓன்லி ஹாவ் பீன் சில்ட்ரன், ஓகே ரெண்டு பேர் குட்டியா, ரெண்டு குட்டி பிசாஸ் இருக்குது, இது யாரோ குட்டி பிள்ளைங்க மாதிரி இருக்குதே அப்படி நெட்டி பார்க்குறா. த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் லுக்ட் அப் ஸ்டாரிங் பேக் அட் உஷா, அண்ட் தென் எவ்ரி திங் வாஸ் டார்க் அகெயின். பார்க்கும்போது ரெண்டு குட்டியா ரெண்டு பேர் தெரிகிறாங்க, நல்லா பார்க்குறா, இது மனுஷன்தான் மாதிரி தோணுது, யாருன்னு தெரியல, பட்டன் லைட்டும் போயிடுச்சு, அதுக்குள்ளே மின்னல் ஃபினிஷ்டு. ஷி டசன் நோ வாட் இஸ் ஹேப்பனிங், ஸோ இன் தட் டைம் லெட் அஸ் சீ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் நவ் செக்ஷன் 3. உஷாஸ் ஹார்ட் வாஸ் இன் ஹர் மவுத், உஷாவோட ஹார்ட் படப்பட படக்கு அடிக்கிறது மவுத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஷீ சோ டெரிஃபைட் ஃப்ரைட்டன்ட் அஃப்ரேட். She had seen without a shadow of doubt. ஒரு துளி டவுட் கூட இல்லை, ஒரு சின்ன டவுட் கூட இல்லை. அவள் ரெண்டு உருவத்தை பார்த்தா, எப்போ பார்த்தா, இப்போ தான் லைட்னிங் வரும்போது, இந்த மின்னல் வரும்போது குட்டியாக ரெண்டு உருவத்தை கண்ணால் பார்த்தா இந்த டார்க்கான இடத்துல. டூ கோஸ்ட்லி க்ரீச்சர்ஸ் அட் த அதர் சைட் ஆஃப் த ரூம், பக்கத்து ரூமில் ரெண்டு குட்டியான உருவம்.
And she wasn't going to remain in that ruined building a minute longer. அவ முடிவு பண்ணிட்டா, அவ்வளோதான், இனிமேல் நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். நோ, நான் ரெண்டு குட்டி பிசாசை பார்த்துட்டேன், கண்ணால் பார்த்துட்டேன். ஷீ ரேன் அவுட் ஆஃப் த கார்னர், ரேன் டுவர்ட்ஸ் அ பிக் கேப் இன் த வால் த்ரூ விச் ஷீ ஹேட் என்டர்ட். வந்த வழியை பார்த்து திரும்ப அபவுட் டர்ன் போட்டு ஒரே ஓட்டம். ஜஸ்ட் லைக் தட் ஷீ ரேன் டுவர்ட்ஸ், எங்கே இடம் இருக்குதோ அங்கேயே ஒரே ஓட்டம். She was halfway across the open space when someone fell against her. அங்கே ஓடும்போது something fell against her. அவள் மேலே விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஷீ ஸ்டம்பிள்ட், அப்படியே ஸ்டம்பிள், ஸ்டெடியாக நிற்கல, அங்கே இங்கே மாறுறது, ஒரு பேலன்ஸே போயிடுச்சு அவளுக்கு. ஷீ லாஸ்ட் ஹர் பேலன்ஸ் ஸ்டம்பிளிங், காட் அப் and again jumped, got up and again bumped into something. She gave a frightened scream. Allari adichu frightened, bayandhu oru koochal. Someone else screamed. Iva koochal potadha paathu innoru scream, innoru kathrudhu. And then there was a shout. Anga oru kathrudhu, a boy's shout. And Usha instantly recognized the voice. Oddane avlu kandupidichita. She realized, she recognized, purinjirchi, hey, inge rendu kutti pisasum vera yarum illa, nama friends da. Suresh, Usha, Binya, it's me, it's us, hey, bayapadadri, naanga da. They fell into each other's arms. Kitta vandu katti pidichitaanga. So surprised and relieved that all they could do was laugh and giggle and repeat each other's names. Giggle, sirikkirathu, kakakakkan sirikkirathu, seriya? Laughing lightly. So giggle, kakakakkan sirikkiranga. To repeat each other's name, ellaroda name darka irukudhu. Then Usha said, I thought you were ghosts. Naan nenachen neengellam peyinnu. We thought you were a ghost. நாங்கள் நினச்சோம் நீ ஒரு பெயின்னு. ஸோ டூ யூ அண்டர்ஸ்டாண்ட், இப்போ மூணு பேர், அங்கே ரெண்டு குட்டி, இங்கே உஷா. உஷா தாட் தே ஆர் கோஸ்ட், தே தாட் ஷீ இஸ் கோஸ்ட். கம் பேக் அண்டர் த ரூஃப் செட் உஷா. தே ஹடில்ட் டுகெதர் இன் த கார்னர் சாட்டரிங் எக்ஸைட்டட்லி, பயங்கரமான ஒரு ஹாப்பி இல்லையா, பயந்துட்டு ஹடில்னாக்கா க்ரௌடு டுகெதர், மூணு பேரும் டுகெதராக ஹாப்பியாக, தே ஆர் எக்ஸைட்டட் நவ், ஃபீலிங் கிரேட் இக்னஸ். ஸோ அவங்க நினச்சி பார்க்கவே இல்லை இது நடக்கும்னு. வென் இட் க்ரூ டார்க், வி கேம் லுக்கிங் ஃபார் யூ. டார்க்கானோடனே எங்களுக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ இந்த உஷா பொண்ணு பஸாருக்கு போச்சுதே, என்ன ஆச்சுன்னு பயந்துட்டோம். செட் பின்யா, அண்ட் தென் த ஸ்டாம் ப்ரோக், உன்னை பார்த்து வரும்போது இங்கே காற்று மழை புயல் அடிச்சுது. ஷால் வி ரன் பேக் டுகெதர், ஓடிடலாமா? ஆஸ்ட் உஷா. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹியர் எனி லாங்கர், எனக்கு இங்கே வேணாம், போயிடலாம், இங்கே தேவையில்லை. வில் ஹாவ் டு வெயிட் செட் பின்யா, த பாத் ஹஸ் ஃபாலன் அவே அட் ஒன் பிளேஸ், இங்கே ஒரு பிளேஸில் ஒரு பாதை இது சரியில்லை, இட்ஸ் நாட் ஸோ சேஃப், இட் ஓன்ட் பி சேஃப் இன் த டார்க் இன் ஆல் திஸ் ரெயின், இவ்வளோ மழை அடிக்கிறதுல லேண்ட்ஸ்லைடு இருக்கும், நடுவில் ட்ரீஸ் விழுந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் அ சேஃப் டைம் டு கோ ஹோம் நவ், லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் டைம், தென் வி மே ஹாவ் டு வெயிட் டில் மார்னிங் செட் சுரேஷ். அண்ட் ஐம் ஃபீலிங் ஹங்க்ரி. ஓய்யோ, இப்போ போகக்கூடாதா? மார்னிங் தான் போகலாமா? மார்னிங் வரைக்கும் இங்கேயே இருக்கணுமா? எனக்கு பசிக்குதே. ஹூ செட் சுரேஷ்? The wind and rain continued. Malayum kaattum nikkavilla, continuing. And so did the thunder and lightning. Idiyum minnalo nikkala, adhum continuing. But they were not afraid now. Yaarukum bayam illaye. They gave each other warmth and confidence. Avangalukkulle oru warmth, ஒரு நல்ல ஒரு வார்மர் கொடுத்துக்கிறாங்க, ரெண்டு பேர் எல்லோரும் சேர்ந்து பிடிச்சுக்கிறாங்க. அண்ட் கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியம் கொடுக்குறாங்க. ஈவன் த ரூயின்ஸ் டிட் நாட் சீம் ஸோ ஃபோபிடிங், இந்த ரூயின்ஸில் நிற்கிறது கூட யாருக்கும் பயம் இல்லை. ஆஃப்டர் அன் ஆர் த ரெயின் ஸ்டாப்ட் அண்ட் ஆல்தோ த விண்ட் கண்டினியூட் டு ப்ளோ,
മഴ നിന്നിറിച്ചി, കാറ്റ് മറ്റും അടിക്കുന്നത്. ഇറ്റ് വാസ് നോട്ട് ടേക്കിംഗ് ദ ക്ലൗഡ്സ് അവേ. ക്ലൗഡ്സ് മേഘങ്ങൾ കലഞ്ചെല്ലാം പോകല, ഇപ്പം ഇരിക്കുന്നത്. സോ ദാറ്റ് ദ തണ്ടർ ഗ്രൂ മോർ ഡിസ്റ്റൻറ്റ്. തണ്ടർ മറ്റും ദൂരമാണ് കേൾക്കുന്നത്. പക്കത്തിലേ ഇടി ഇടിച്ചത്, ദൂരമാണ് ഇടി. Then the wind too moved on. Wind kaattu abadiye slow a nikkudu. And all were silent. Towards dawn, the whistling thrush began to sing. So, kaali nadakkudu. Kaali varappodu, and abadiye the birds, thrush, started to sing. Its sweet broken notes flooded the rain-washed ruins with music. Abadiye oru music niranjirukkudu. And the ruins. Let's go, said Usha. Come on, said Suresh. I'm hungry. Enakku pasikkudhu. As it grew lighter, they saw that the plum tree stood upright again. Okay, avanga then they started to go. The plum tree is standing straight. Nyabam irukkudha, first plum tree appadi sarinju kaal keela vilundhudhu. Ippa straight a nikkudhu. Although it had lost all its blossoms. Ange irundha kutti kutti white flowers ellam vilundiruchu kaattu mazhaila. But tree mattum straighta jammu nikkudhu. They stood outside the ruins on the brow of the hill watching the sky grow pink. A light breeze had sprung up. Appadi lighta kaathirikkudhu ellam pani mudichittu eduvume nadakkada mari nature. When they were some distance from the ruins, Usha looked back and said, can you see something there behind the wall? It is like a hand waving. Hey, anga paara, anga oru kai kaamikkudhu, waving. I can't see anything, said Suresh. It is just the top of the plum tree. Adhi vera yaarum illa. Plum tree, puriyudha, adhu ivlo neramo, ellarum, idhu oru pei bangla, pei veedu, haunted hill, sonnavanga, idhu kaamikkira maari irukkudhu. Ee peiyum illa, poochandiyum illa. Par plum tree, abadiye kaattla shake aagudhu. They were on the path leading across the saddle of the hill. Goodbye, goodbye. Voices on the wind. Who said goodbye? Asked Usha. Ee yaar ma ipo goodbye sonnade? Not I, said Suresh. Not I, said Binya. I heard someone calling. It is only the wind. Yaar call pannade? Wind is telling goodbye. Usha looked back at the ruins. The sun had come up and was touching the top of the walls. The leaves of the plum tree shone. The thrush sat there singing. So, but thirumbi paakumbodhu, Usha looked back. And the ruins paakumbodhu, sun mele endirichu vandiruchu. Touching the walls. The leaves of the plum tree. And the leaves plum tree shake agudhu. And moreover, the thrush and the bird, it is sitting there and singing. Come on, said Suresh. I'm hungry. Goodbye. Goodbye, goodbye, goodbye. Usha heard them calling. Or was it just the wind? Hey, ippa yaar sonnadhu goodbye? Neengala illa winda? So I hope you all enjoyed the lesson. Thank you, children. You can listen again, okay?